70 ஆண்டு காலமாக ஊழல் செய்தவர்களால் தம்முடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பிரதமர் மோடி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவா தலைநகர் பானஜியின் சர்வதேச விமான நிலையத்துக்கு இன்று அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி பேசியதாவது, நான் அகந்தையாக ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கவில்லை. மக்களின் துயரம் எனக்கு புரிகிறது. கருப்பு பணத்தை ஒழிக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதிகாரத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் பிறக்கவில்லை. இந்த நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறேன். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் 2014 எனக்கு வாக்களித்தார்கள். டிசம்பர் 30 பணத்தை பதுக்கியவர்கள் அபராதத்துடன் வங்கியில் செலுத்தாவிட்டால் என்னுடைய இன்னொரு கடுமையான முகத்தை காட்ட நேரிடும். என்னிடம் நகைகள் வாங்க பான் கார்டு கட்டாயம் என அறிவிக்க வேண்டாம் என சில எம்பிக்களே வலியுறுத்தினார்கள். இந்தியாவின் பணம் சூறையாடப்பட்டு அது கடல் கடந்து கொண்டு செல்லப்பட்டால் அதை மீட்பதுதான் என்னுடைய கடமை. கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என மக்கள் விரும்புகிற போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் நான் எப்படி இருக்க முடியும்? நவம்பர் 8 பின்னர் பலர் தூக்கத்தை தொலைத்துவிட்டனர். எனக்கு எதிரான சக்திகள் என்னை அழிக்க நினைக்கிறார்கள். அவர்களால் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. 2G நிலக்கரி ஊழல் செய்தவர்கள் எல்லாம் இன்று 4000 மாற்ற வரிசையில் நிற்கிறார்கள். 70 இந்த தேசத்தை கொள்ளையடித்த அவர்களை எதிர்கொள்ள நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன். என்னை உயிரோடு எரித்தாலும் கூட கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையில் இருந்து பின்வாங்க மாட்டேன். நீங்கள் 50 எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நாட்டையே மாற்றி காட்டுவேன். ஊழல் செய்தவர்களின் நிஜ முகத்தை நான் அம்பலப்படுத்துவேன். டிசம்பர் 30 பிறகு என்னுடைய இந்த திட்டம் தவறு என நிரூபணமானால் அதற்காக எந்த ஒரு தண்டனையையும் ஏற்கவும் நான் தயாராகவே இருக்கிறேன். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான அதிரடி நடவடிக்கைகள் தொடரும். இவ்வாறு பிரதமர் மோடி கூறினார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இச்செய்தியினை உங்களது நண்பர்களுக்கு பகிரவும்.